அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அலுமினிய பாத்திரத்தில் சமைப்பதனால் வரக்கூடிய தீங்குகளும் அதனை போக்கும் வழிமுறைகளும் என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதுசு புதுசாகவும் வித்தியாசமாகவும் பல நோய் வருதுங்க. இதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் நம்ம அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அலுமினிய பாத்திரத்தால் தான் வருது என்பது எத்தனை பேருக்குங்க தெரியும். குறிப்பாக குழந்தைகள் சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற ஞாபக சக்தியும் நினைவாற்றல் திறன் குறைவதாக ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது. வாங்க அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் மண்ணால் செய்த பாத்திரங்களை அதிகமாக பயன்படுத்தினாங்க. அதன் பிறகு செம்பு பித்தளை, அதன் பிறகு அலுமினிய ஜாமானை பயன்படுத்தினாங்க. தற்பொழுது அலுமினிய பாத்திரம்தான் அனைவரது வீட்டிலேயும் அதிகமாக பல வடிவில் இருக்குதுங்க. பால் காய்ச்சக்கூடிய பாத்திரத்தில் ஆரம்பித்து குக்கரு, நான்ஸ்டிக்கு, குண்டான், டபரா என்று சொல்லிக்கிட்டே போகலாம். இது விலையும் கம்மி, வெயிட்லெஸ்ஸு, பலவித சைஸ்லேயும் கிடைக்குது. கரியடுப்பு, விறகடுப்பு இதெல்லாம் வச்சு சமைக்க சௌரியமாக இருக்குது. அதனால் அனைவரது வீட்டிலேயும் அத்தியாவசிய பொருளாக ஆயிடுதுங்க. பெரும்பாலும் இந்த பாத்திரத்தில் புளிப்பு சம்பந்தப்பட்ட பொருள், அதாவது எலுமிச்சை, புளி, உப்பு, தக்காளி, வினிகர் இதெல்லாம் போட்டு சமைக்கும் பொழுது தான் அலுமினியத்தினுடைய நுண் துகள்கள் அதிகமாக சாப்பாட்டில் கலக்குது. இது சிறுக சிறுக உடலுக்குள் சென்று பல நோய்களை உண்டாக்குது, ஸ்லோ பாய்சன் மாதிரி. இது வந்து சிறுவர்களுடைய மூளை செயல்திறன், நினைவாற்றல் இதை வந்து குறைச்சிடுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நல்ல ஸ்கூலில் சேர்ப்பீங்க, டாப் ரேங்க் வாங்கணும்னு நினைப்பீங்க. அதற்காக வல்லாரை சூரணம், சில ஊட்டச்சத்து பானம் உணவுகள் இதெல்லாம் கொடுப்பீங்க அவங்க புத்தி கூர்மையை அதிகரிக்க. அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஏன்னா அலுமினிய பாத்திரத்தில் சமைக்கின்ற உணவுகளை பிள்ளைகளுக்கு தருவீங்க, அது மூளையை மழுங்கடிச்சிடும். ஒரு பக்கம் வல்லாரை சூரணம், மறுபக்கம் அலுமினிய பாத்திரம். அந்த காலத்தில் வெள்ளக்காரன் நம் அறிவாற்றலை கண்டு மூளையை மங்கச் செய்வதற்காக ஜெயிலில் இந்த அலுமினிய பாத்திரத்தை தான் அதிகமாக உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. சமையலுக்கு, சாப்பிடுவதற்கு, அனைத்திற்குமே. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் பல நோய்கள் இதனால் உண்டாகுது. கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள், கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனை, முடி கொட்டுதல், தோளில் ஏற்படக்கூடிய சில தேமல் இதெல்லாம் உண்டாகுதுங்க. அதனால் கூடுமான அளவிற்கு அலுமினிய பாத்திரத்தை தவிருங்க. மண் பாத்திரம் என்பது பெஸ்ட்டு, ஆனால் நிறைய பேர் வீட்டில் அது இருக்காது. அதனால் இரும்பு பாத்திரம் அல்லது சில்வர் பாத்திரத்தில் சமைங்க. குறிப்பாக அலுமினிய பாத்திரத்தில் குழம்பு வைப்பது, பொரிப்பது, வறுப்பது இது போன்ற விஷயத்தை தவிருங்க. இதை வந்து மக்களுடைய பயன்பாட்டிலிருந்து நீக்கணும்னா அது முடியாத காரியம். நம்மளை நாம் காபந்து பண்ணிக்கலாம். வாரத்திற்கு இரண்டு விஷயத்தை கையாளணுங்க. ஒரு தடவை அகத்திக்கீரை சூப்பு, ஒரு தடவை அருகம்புள்ளி ஜூஸு. இது ரெண்டு தான் முக்கியமான பொருள். அதாவது அகத்திக்கீரையை அவித்து அதன் நீரை எடுத்து அதனுடன் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை கூட்டி அதனுடன் மிளகுத்தூள் சேர்த்து கலக்கி ஒரு டம்ளர் குடிக்கலாம். அடுத்து அருகம்புள்ளை கொண்டு வந்து சுத்தம் செய்து மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி அதை லேசாக சூடு செய்து அதனுடன் எலுமிச்சை பழரசம் சில துளிகள் விட்டு சிறிது சர்க்கரை சேர்த்து ஒரு டம்ளர் பருகலாம். திங்கக்கிழமை அகத்திக்கீரை சூப்பு சாப்பிட்டிங்கன்னா வியாழக்கிழமை அருகம்புள்ளி ஜூஸு இது போன்று சாப்பிட இரத்தத்தில் கலந்துள்ள அலுமினிய நச்சுப் பொருட்கள், மருந்து மாத்திரைகளால் ஏற்படுகின்ற விஷத்தன்மை, அடுத்து ஃபாஸ்ட் ஃபுட்டு கண்ட ஹோட்டலில் சாப்பிட்றது இது போன்ற ஒரு நிலையில் இரத்தத்தில் விஷத்தன்மை கலந்திருக்கும். இதை அனைத்தையுமே இந்த இரண்டு பொருட்களும் நீக்கக்கூடியது. இது மட்டும் கிடையாதுங்க, உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் சுத்தம் செய்து வலுப்படுத்தும். அதனால் அனைவருமே இதை சாப்பிட்லாங்க, குறிப்பாக குழந்தைகளுக்கு கொடுங்க. இதை பற்றிய கருத்துக்களும் உங்களுக்கு வேறு தகவல் தெரிந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.